பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் தினத்தன்று எனக்கு தெரிந்த வயதான தனிமையில் வாழும் சிலரை கூப்பிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்தேன். அப்படி பேசிய பொழுது ஒரு சிலர் மிகுந்த மன வருத்தத்தோடு கூறிய சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, வயதான காலத்தில் தனிமையாக இருக்கும் ஒரு ஆண்டியிடம் பேசினேன். அவருடைய பிள்ளைகள் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் வசிக்கிறார்கள். என்ன ஆண்டி, பிள்ளைகள் ஈஸ்டர் தினமான இன்று ஃபோன் பண்ணி பேசினார்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த ஆண்டி, இல்லைம்மா, இன்றைக்கு பேசவில்லை, அவர்கள் எப்போதாவது தான் பேசுவார்கள் என்று வருத்தத்தோடு சொன்னார்கள். இதே மாதிரி இன்னொரு வயதான அங்கிள் தனிமையாக வாழ்ந்து வருகிறார். அவரிடம் பேசிய பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகளும் மகனும் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். என்னுடைய மருமகன் எப்பொழுதுமே என்னுடன் பேச மாட்டார். என்னுடைய மகளையும் பேச அனுமதிக்க மாட்டார். எனவே என்னுடைய மகள் எப்போதாவது ஆஃபீஸில் டைம் கிடைக்கும் போது பேசுவாள். என்னுடைய பேத்தியை நான் வீடியோவில் பார்த்தே 3-4 மாதங்கள் ஆகிறது. பேத்தி எப்படிமா இருக்கிறாள் என்று கேட்டால், அப்பா, உங்கள் பேத்தி நன்றாக இருக்கிறாள். தாத்தா எனக்கு என்ன நகை வாங்கி தரப்போகிறார், எப்பொழுது தருவார் என்று கேட்கிறாள் என்று சொன்னார். இதை அந்த அங்கிள் மிகவும் விரக்தியுடனும் வேதனையுடனும் சொன்னார். இப்படியாக இன்னொரு ஆண்டியிடம் பேசினேன். வயதான இன்னொரு ஆண்டி தனிமையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய மகன் அதே ஊரில் சிறிது தொலைவில் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். எப்போதாவது தன் தாயை பார்க்க அவர் வருவாராம். மகனை பார்த்தவுடன் இந்த ஆண்டி அவருடைய துக்கங்களையும் வேதனைகளையும் சொல்வார்களாம். இதை கேட்டு அவருடைய மகன் மிகவும் எரிச்சல் அடைவாராம். பிறகு, ஊர் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாவு வருகிறது, உனக்கு ஏன் சாவு இன்னும் வரவில்லை என்று திட்டுவாராம். இந்த மகனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா என்று மிகவும் மனம் உடைந்து கண்ணீரோடு அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வுகளை கேட்டு என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. வயதான காலத்தில் பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்தி அவமானத்திற்கும் பரியாசத்திற்கும் உள்ளாக்குகிறார்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று நாம் நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபோன் மூலம் விஷஸ் சொல்கிறோம். நன்றாக பிரியாணி சாப்பிட்டு விட்டு ஈஸ்டரை கொண்டாடுகிற நாம் வயதான பெற்றோரையும் தனித்து விடப்பட்ட மாமனார் மாமியாரையும் மறந்து விடுகிறோம். பெற்றோரை கனம் பண்ணாத பிள்ளைகளை பற்றி வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 30:11, தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அதே நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது, எப்படி நம்மை எச்சரிக்கிறது என்று பாருங்கள். தான் பெற்ற தகப்பனை பரியாசம் பண்ணுதல், தன் தகப்பனையும் தாயையும் சபிப்பவர்கள், தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுபவர்கள், பெற்ற தாயையும் தகப்பனையும் அவருடைய முதிர் வயதிலே கனப்படுத்தாமல், மரியாதை கொடுக்காமல் கேவலமாய் நடத்துவது போன்ற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எதிர்க்கிறார். அதை அவர் விரும்புவதும் இல்லை. மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போகிறோம். வயதான பெற்றோர் நமக்கு தேவை இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைக்கும் பிள்ளைகள் அதே பெற்றோருடைய தங்க நகைகளுக்காகவும் நிலம், வீடு போன்ற சொத்துக்களுக்காகவும் எப்படி சண்டையிட்டு அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு மாயமாலமான காரியமாக இருக்கிறது. வயதான பெற்றோர் நம்மிடம் விரும்புவது என்ன? அன்பும் கனிவான பேச்சும் பராமரிப்பும் கவனிப்பும் மட்டும்தானே. அவர்களுக்கு நம்முடைய நகைகளோ சொத்துக்களோ தேவையில்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் வரும்படி பெற்றோருக்கு நன்மை செய்வோம். காகங்கள் அவர்கள் கண்களை பிடுங்கும், கண்களை கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்ற கடினமான வேத வசனத்திற்கு நம்மை தப்புவித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலே பெற்றோரை கனப்படுத்தாமல் புறக்கணிப்பதால் ஏற்படும் விளைவுகளை வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காய் நன்றி. பெற்றோரை கனப்படுத்துவது எவ்வளவு அவசியம், அது எங்களுடைய கடமையும் கூட என்பதை உணர்ந்து அதன் மூலம் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.